கேட்பதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிற நாம் எந்த ஒன்றை கேட்கிறோமோ அதை நம் மனதிலே பதிய வைத்து நாளை மறுமைக்கான நன்மைகளை தேடித்தரக்கூடிய நல்ல அமல்களை செய்வதற்கு வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நல்லது புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளிலிருந்து நாம் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது நிகழ்ந்து வரக்கூடிய இஸ்ரேல் பலஸ்தீன போர் பற்றிய பல்வேறு தகவல்களை நாம் தொடர்ச்சியாக ஜும்மாக்களின் வாயிலாக தெரிந்து வந்து கொண்டிருந்தோம். அதுபோன்று இந்த பலஸ்தீன் இஸ்ரேலுடைய போர் நடைபெறக்கூடிய கடந்த ஒரு மாதமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த போரிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு முக்கியத்துவமான ஒரு படிப்பினை ஒன்று உண்டு. ஏறக்குறைய ஒரு மாதமாக இந்த போர் நடைபெற்று வருகிறது, ஆனாலும் கூட இந்த போர் ஒரு முடிவுக்கு வரவில்லை. ஒரு பெரிய வல்லரசு நாடு என்று தன்னை தீட்டிக் கொள்கிற ஒரு இஸ்ரேல், வல்லரசு நாடுகள் எல்லாம் எனக்கு அடிமை என்று மார்தட்டிக் கொண்டிருக்கிற ஒரு இஸ்ரேல், பலஸ்தீனம் என்கிற ஒரு நாட்டில், சிறிய நாட்டில், அதுவும் ஒரு சின்ன துண்டு பகுதியாக இருக்கக்கூடிய காசா என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகளுக்கு எதிராக சண்டையிட்டு இன்னும் வெற்றி பெற முடியவில்லை. இந்த போர் முடிவுக்கு வரவில்லை. இது நமக்கு சொல்லுகிற இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? முக்கியமான செய்தி, தொடர்ந்து இந்த ஒரு மாத காலமாக நடக்கிற இந்த போர்க்களத்திலே நமக்கு கிடைக்கிற ஒரு முக்கிய செய்தி என்ன தெரியுமா? உலகம் இதுநாள் வரைக்கும், நாம் கூட பேசுவது உண்டு, உலகம் இதுநாள் வரைக்கும் பேசி வந்த ஒரு செய்தி, இஸ்ரேலியர்கள் யூதர்கள் உலகத்திலேயே அறிவு வாய்ந்தவர்கள், அவங்க தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிவு படைத்தவர்கள். இன்னைக்கு நாம இந்தியாவில் பேசுறோமா இல்லையா, இந்தியாவிலேயே யார் தெரியுமா, பிராமின்ஸ் தான் ரொம்ப அறிவு ஜாஸ்தி, அவனுக்கு இருக்கிற அறிவு மாதிரி கிடையாது, சாதாரணமாக பேச முடியல. இதே மாதிரி உலகமே பேசியது, நாமும் சேர்ந்துதான் பேசணும். என்ன பேசணும்? யூதர்கள் மாதிரி அறிவாளிகள் உலகத்தில் வேறு யாரும் கிடையாது, அதிபுத்திசாலிகள், அவர்களுடைய விஞ்ஞானமும் அவர்களுடைய ஆராய்ச்சிகளும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நவீன போர் ஆயுதங்களும் எல்லாம் எந்த வல்லரசுல கூட இல்லை, அவ்வளவு அறிவாளியானவர்கள் யூதர்கள் என்று இது நாள் வரைக்கும் நாம் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் உலகம் இப்போது பேசுகிறது, வல்லரசுகள் இப்போது பேசுகிறது. என்ன தெரியுமா? யூதர்களை விட அறிவார்ந்த சமூகம் முஸ்லீம் சமூகம் என்று பேசுகிறது. யூதர்களை விட உலகத்தில் அறிவார்ந்த சமூகம் முஸ்லீம் சமூகம் என்று பேசுகிறது. ஒன்றுமில்லை, அதாவது வந்து இஸ்ரேலுடைய ராணுவ மொசாட் என்று சொல்லப்படக்கூடிய உளவுத்துறை உண்டு, உலகத்திலேயே மிகச்சிறந்த உளவுத்துறை என்று அதுதான் நம்பர் ஒன் பெஸ்ட் அப்படின்னு போட்டப்பட்டது. அந்த மொசாட்டினுடைய உளவுத்துறையின் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய, ராணுவ தலைவராக இருக்கக்கூடிய டேனி ஏரோமில் என்பவர் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். ஏறக்குறைய வாட்ஸ்அப்புகள் அது பிரபலமாக சுற்றப்பட்டு, அவர் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? இந்த முஸ்லீம்களுடைய அறிவை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். யூதர் சொல்றார், முஸ்லீம்களுடைய அறிவை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன், எப்படி இவ்வளவு அறிவு மிக்கவர்களாக இருக்கிறார்கள், எங்க இனம் தான் ரொம்ப அறிவு சார்ந்த இனம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா முஸ்லீம்களுடைய அறிவை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். ஏறக்குறைய 7000 ஏவுகணைகள் 25 நிமிடத்திலே வீசப்பட்டது ஒரு நாளில், பல பாகங்கள் இருந்து வீசப்பட்டிருக்குது, காசாவுடைய பல பாகங்கள் இருந்து இஸ்ரேலை நோக்கி வீசப்பட்டிருக்குது. 7000 ஏவுகணைகள், 7000 ஏவுகணைகள் எத்தனை இடத்திலிருந்து அது வீசப்பட்டிருக்க வேண்டும்? அப்படியானால் இந்த உலகின் முதல் தரத்தில் இருக்கக்கூடிய மொசாட் என்கிற உளவுத்துறைக்கு அது ஏன் தெரியாமல் போனது? அப்படியானால் இந்த முஸ்லீம்கள், இந்த ஹமாஸ் போராளிகள் அது எப்படி கண்ணிலே மண்ணை தூவி விட்டு இதை ஏவினார்கள், அவர்களுக்கு எப்படி இந்த அறிவு வந்தது, எந்த அறிவின் மூலமாக இப்படி அவர்கள் அடித்தார்கள் எங்களை? ஒன்று,
ரெண்டாவது சொல்றாரு, ரெண்டாவது சொல்றாரு, நாங்கள் எங்களுடைய இஸ்ரேலிய பாதுகாப்புக்காக வேண்டி நாட்டுக்காக வேண்டி வைத்திருந்த அயன்டோம் என்று சொல்லப்படக்கூடிய பாதுகாப்பு கூரை எந்த ஏவுகணை வந்தாலும் வழியிலேயே தடுத்து நிறுத்தி அதை சின்ன பின்னமாக்கி வரக்கூடிய பாதுகாப்பு கூரை என்று நாங்கள் பெருமைப்பட்டுக் கொண்டிருந்த அயன்டோமையே ஏற்பாட்டி உலகத்திலேயே முதல் தரம் வாய்ந்த பாதுகாப்பு கூரை என்று சொல்லப்பட்ட அயன்டோமையே ஏமாற்றிவிட்டு எங்களுடைய இஸ்ரேலிய நாட்டுக்குள் பல்வேறு ஏவுகணை தாக்குதல்களை இவர்களால் எப்படி நடத்த முடிந்தது, எந்த அறிவு இவர்களுக்கு வேலை செய்தது? நாம ஒரே நேரத்தில் அடித்தா அந்த அயன்டோமை வந்து நாம வந்து குழப்பி விட்டுறலாம் சொல்லி இந்த அறிவு இவர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள்? இவர்களுடைய அறிவு எனக்கு ஆச்சரியமளிக்கிறது என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார், நாங்கள் 1411 கோடி இந்திய மதிப்பில் 1411 கோடி மதிப்புள்ள மெர்காவா என்று சொல்லப்படக்கூடிய ராணுவ டேங்கர் எந்த ஏவுகணையாலும் அதை தாக்க முடியாது. சர்வசாதாரணமா அவன் நாட்டுக்குள்ள பூந்து போலாம், எந்த ஏவுகணையா அவ்வளவு பாதுகாப்பானது. அதான் சொல்றேன், 1411 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஒரு ராணுவ டேங்கர். அந்த டேங்கை இந்த ஹமாஸ் முஸ்லிம்கள் வெறும் 4013 ரூபாய் இந்திய மதிப்பில் 4013 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஏவுகணை வைத்து சின்ன பின்னமாக நொறுக்கிவிட்டார்கள். இது எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. அவர் சொல்றாரு, இந்த முஸ்லீம்களுடைய அறிவு எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. சாதாரண ஒரு 4000 RPG ஏவுகணையை வச்சு பெரிய தாங்கிய அவங்க தவிர்த்துட்டாங்களே, எப்படி அவங்களால முடிஞ்சிச்சு, என்ன செய்யறாங்க? ஒண்ணுமே எனக்கு புரியல. அவர்களோடு சேர்ந்து பேய்கள் எதுவும் அவர்களுக்கு உதவி கொண்டிருக்க, மலக்குகள் உதவி கொண்டா நம்ம சொல்றோம், பேய்கள் எதுவும் உதவி கொண்டிருக்கிறார்கள் என்று இப்படியெல்லாம் அவர் ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சியுட்டு அந்த ராணுவ தலைவர் மொசாட்டுடைய ராணுவ தலைவர் டேனி எரோமி என்பவர் வெளியிட்ட செய்தி வாட்ஸ்அப்புகளிலே பரவியிருந்தது. ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு வல்லரசுகள் பயந்து போயிருந்த இஸ்ரேலை இன்றைக்கு துச்சமாக மதிக்கிறார் சர்வசம். என உன்னை பெரிய வல்லரசு நினைச்சான், நீ தான் பெரிய அறிவாளி நினைச்சுட்டு இருந்தான், சின்ன பைய ஹமாஸ் ஒரு ஓரத்தில் இருக்கவன், அவன் உன்னை அடிச்சு தூள் தூளாக்கிட்டு இருக்கான், உன் நாட்டையே நடுநடுங்க வச்சுட்டு இருக்கான், உன் நாட்டு மக்கள் நடுங்கி போயிருக்கிறாங்க, ஊரை விட்டு வெளியே போயிருக்காங்க, நீ தான் பெரிய நான் நாட்டாமல் பேசிக்கிட்டு இருக்க என்று உலக வரலாற்று நாடுகள் இன்றைக்கு இஸ்ரேலை எதிர்த்து பேச ஆரம்பித்திருக்கின்றன. இன்றைக்கு ஐநா சபையில் சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஐநா சபையில் இஸ்ரேல் மீதான ஒரு கண்டன தீர்மானம் ஏற்படுத்தி போரை நிறுத்தணும், பாலஸ்தீன மக்களுக்கு மக்கள் முஸ்லீம்களை வந்து அநியாயமாக கொண்டு கொண்டு இருக்கிறாங்க ஒரு கண்டன தீர்மானத்தை ரஷ்யா கொண்டு வந்தபோது, இதற்கு முன்னால் இருந்த எல்லா தீர்மானங்களும் இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானங்கள் எல்லாம் ஒன்றுமே வாய் திறக்காம இருந்துச்சு. எந்த வல்லரசு நாடுகள் உலக நாடுகள் பயந்து போய் வாய் திறக்காம இருந்துச்சு. அமைதி காக்கும் இஸ்ரேலுக்கு தான் ஆதரவாக சொல்லும். ஆனால் இன்றைக்கு நடந்த சமீபத்தில் நடந்த 4 நாட்களுக்கு முன்ன நடந்த ஐநா சபையிலே இஸ்ரேல் பலஸ்தீனத்து அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானத்திலே 120 நாடுகள் ஆம் இஸ்ரேல் செய்தது தவறு என்று வாக்களித்தது. 180 நாடுகள் இஸ்ரேல் செய்தது தவறு என்று சொல்லுகிறது. 14 நாடுகள் அமெரிக்கா போன்ற 14 நாடுகள் மட்டும்தான் ஆதரவு தெரிவித்திருக்கிறது, மற்றவைகள் மௌனம் காத்திருக்கின்றன. இது இஸ்ரேலுக்கே பெரிய அவமானமாகவும் அடியாகவும் அமெரிக்காவே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இழந்து போயிருக்கிறது என்று சொன்னால், இத்தனைக்கும் உண்டான விஷயம் என்னென்னு சொன்னால், இஸ்ரேல்கள் தான் அறிவாளிகள் என்கிற பிம்பம் இந்த உலகத்திலே உடைக்கப்பட்டு முஸ்லீம் சமூகமும் அதைவிட மிகச்சிறந்த அறிவாளி சமூகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிறது பேசப்படக்கூடிய அளவில் இருந்து கொண்டிருக்கு. இது செய்தி, இதனால் வரைக்கும் நடந்த போர் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா, படிப்பின என்ன தெரியுமா, நாம இந்த இடத்துல யோசிக்கணும், குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்று தெரியுமா? டேய், அவன் இவன்லாம் உனக்கு வந்து அறிவாளி சமூகம் கிடையாது, அவனுக்கு அறிவு கிடையாது, ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிவு கிடையாது. இஸ்லாம் வந்ததற்கு பின்னாடி தான் ஐரோப்பிய நாடுகளே அறிவை பெற்றது. உலகத்திலே ஆள பிறந்த சமூகம் நீங்கள் தான், அறிவு பெற்ற சமூகம் நீங்கள் தான், நீங்கள் அறிவைப்படுகிற சமூகம் அல்ல. இன்றைக்கு அரபு நாடுகள் வல்லரசுகளுக்கு தான் அடிமையாக இருக்கிற, ஏன் நம்முடைய தமிழகம் கூட இன்றைக்கு நம்முடைய முஸ்லீம் சமூகம் ஒரு ஒரு அதிகாரியிடத்திலும் அல்லது வந்து ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கத்திடத்திலும் அடிமைப்பட்டு கிடக்கிற, நம்ம அறிவை அடகு வைத்து விட்டு அரசாங்கத்திற்கும் அரசியல்வாதிகளுக்கும் அடிமைப்பட்டு போய் நாம் சிந்திக்காமல் செயல்படாமல் ஒன்றுபடாமல் இன்றைக்கு நம்ம அறிவை அடகு வைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இதற்கும் இயக்கத்தில் தலைவர்களும் இதை நம்மை சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? குர்ஆன் சொல்லுது, நீ ஆள பிறந்தவன், உனக்கு ஆளுகிற சக்தி அறிவு உண்டு. ஏன் தெரியுமா குர்ஆன் சொல்லுது? ஏன் தெரியுமா? நீ அறிவு சார்ந்த சமூகம், நீ
காரணம் என்னவென்று சொன்னால், உன்னிடத்திலே இன்றைக்கும் விஞ்ஞானமும் மருத்துவமும் அறிவியலும் வியந்து பார்க்கக்கூடிய அறிவு சார்ந்த குர்ஆன் உன் கையில் இருக்கு. உன் கையில் என்ன இருக்கு? குர்ஆன் உன் கையில் இருக்கு. எந்த விஞ்ஞானம் இன்னைக்கு மறுப்பு சொல்ல முடியல, எந்த அறிவியலும் இன்னைக்கு மாற்றுக்கருத்து சொல்ல முடியல. 1400 ஆண்டுகள் கடந்ததற்கு பின்னாடி இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் குர்ஆன் உண்மையை பேசிக் கொண்டிருக்கிறது, அதற்கு தோதுவாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அற்புதமான குர்ஆன பெற்று நீ சமூகம் நீ 1400 ஆண்டுகள் கடந்ததற்கு பின்னாலேயும் மருத்துவமும் விஞ்ஞானமும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழி தொகுப்புகள் உன் கையில் இருக்குது, ஹதீஸ் உன் கையில் இருக்குது, குர்ஆன் உன் கையில் இருக்குது. நீ தான் உலகத்திலேயே அறிவார்ந்த சமூகம். இதை நீ முதல்ல மனசுல ஆழமா பதிச்சுக்க, அடுத்தவன்ட்டு அடிமைப்பட்டு கிடக்காத, உன் அறிவை தூக்கி இன்னொருத்தவன்ட்ட அடிமைப்பட்டு கிடக்காத, அடகு வைக்காத. குர்ஆன் நம்மை எச்சரிக்கிறது, உன் அறிவை கொண்டு நீ செயல்படு என்று சொல்கிறது, உன் அறிவை கொண்டு ஒன்றுபடி என்று சொல்கிறது, உன் அறிவை கொண்டு நீ ஆழ பிறந்தவன் அரசியல்ல தலைமை தாங்க தலைமைத்துவம் பதவி உனக்கு உண்டது என்று குர்ஆன் சொல்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விஷயம் சொல்லவா, நமக்கு பிடிச்ச பேச்சு எதுங்க, நல்ல பிடிச்ச பயான், ரசிச்சு ரசிச்சு கேட்குற பயான் எதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? குர்ஆன் ஹதீஸ் பற்றி ஏராளமாக நம்ம பேசலாம். நமக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப ரசித்து ஆனந்தப்பட்டு தலையாட்டி கேட்குற பயான், ஒரு பயான் இருக்கு. அது என்ன பயானாக இருக்குன்னு தெரியுமா? யாராவது ஒரு பேச்சாளர் அல்லது ஒரு ஆளி பேசுகிற போது ஒரு விஞ்ஞான கருத்தை சொல்லி, ஒரு அறிவியல் கருத்தை சொல்லி, ஒரு மருத்துவ கருத்தை சொல்லி அவர் சொல்லுவார், இதை குர்ஆன் நமக்கு இப்படி சொல்லி தருகிறது என்று சொல்லி அறிவியல் கருத்தை அவர் சொல்லிட்டு, இந்த கண்டுபிடிப்புகள்லாம் பார்த்தீங்களா, இன்னைக்கு அறிவியல் பார்த்தீங்களா என்று சொல்லிட்டு, இதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி குர்ஆன் இப்படி சொல்லி இருக்கிறது என்று குர்ஆனுடைய ஆயத்தை அவர் சொல்ல வருகிற போது பார்த்தீங்களா, இன்னைக்கு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை குர்ஆன் எப்படி அழகாக சொல்லியிருக்கு, இன்றைய மருத்துவத்தை குர்ஆன் எப்படி அழகாக 1400 முன்னாடி சொல்லியிருக்கு. யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாரு, அமெரிக்காவில் இருக்க ஒருத்தர், லண்டன்ல இருக்க ஒரு ஆராய்ச்சியாளர், எங்கேயாவது இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருப்பாரு, இவர் இங்க பேசுவாரு. அந்த ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்தார், இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய குர்ஆன்ல இதுவோ சொல்லப்பட்டிருக்கு. வெரி குட், என்ன அழகான பேச்சு, நம்ம ரசிப்போம், நம்ம ரசிப்போம். யாரு, யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சத குர்ஆனோடு ஒப்பிட்டு ஒரு ஆளின் பேசுகிற போது அதை நாம் ரசித்து கேட்கிறோம். உண்மை என்ன தெரியுமா? உண்மை ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் அந்த விஞ்ஞான கருத்தையும் நாம் தான் மற்ற சமூகத்துக்கு சொல்லணும், நாம தான் சொல்லணும். ஏ, எங்க குர்ஆன்ல என்ன இருக்கு தெரியுமாடா, இன்னைக்கு என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்கோம் தெரியுமாடா என்று நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆராய்ச்சி செய்து இன்றைய விஞ்ஞானத்தையும் மருத்துவத்தையும் அறிவியலையும் நாம் மற்றவர்களுக்கு ரசிக்கும்படியாக பேச வேண்டும். ஆனால் இங்க என்ன நடக்குது, மற்றவர் யாராவது கண்டுபிடித்தால் அதை குர்ஆன், இதுதான் எங்க குர்ஆன்ல இருக்க, இதான் எங்க ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களே, இதான் 1400 முன்னாடி வந்த செய்தியாச்ச என்று நாம் மற்றவர்களுடைய ஆராய்ச்சியை வைத்து பெருமை தேடி ரசிக்கிறோம் அல்லவா, இது முதலில் தவறு என்று நான் சொல்கிறேன். நீ ஆராய்ச்சி பண்ணி மற்றவனுக்கு சொல்லணும், இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. எப்படிப்பட்ட ஒரு குர்ஆன் நம்ம கையில் கிடைச்சிருக்குது, ஆனால் நம்ம ஆராய்ச்சி பண்றதில்லை. அடுத்தவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள், மாற்று மத சகோதரன் ஆராய்ச்சி செய்கிறான், கிறிஸ்தவன் ஆராய்ச்சி செய்கிறான், யூதன் ஆராய்ச்சி செய்கிறான். நாம் குர்ஆனை வெறுமனே சும்மா தான் பயன்படுத்தி வச்சுக்கிறோம். மையத்துக்கும் மவுத்துக்கும் ஜனாசாவுக்கும் பாத்திகாவுக்கும் இன்னும் பறக்கத்துக்கும் இப்படித்தான் நம்முடைய குர்ஆனும் ஹதீஸும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சில செய்திகளை சொல்கிறேன். எப்படிப்பட்ட குர்ஆன் நமக்கு கையில் கிடைத்து நிற்கிறது, அந்த குர்ஆனை எப்படியெல்லாம் நமக்கு சிந்திக்க சொல்லுகிறது அந்த மார்க்கம் என்பதை பற்றியான ஒரு சில தகவல்களை சொன்னால் நாம் ஆச்சரியப்படுவோம். அவ்வளவு அற்புதமான ஒரு குர்ஆன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் விஞ்ஞானம் தோற்று போன ஒரு செய்தி உண்டு. என்ன தெரியுமா? இன்றைக்கு விஞ்ஞானம் கொடிகட்டில் இருக்கிறது. விஞ்ஞானத்தால் முடியாது எதுவும் இல்லை, மருத்துவத்தால் முடியாது எதுவும் இல்லை என்று எத்தனையோ கண்டுபிடிப்புகளும் மருத்துவத்துறையிலும் முன்னேறிட்டான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மருத்துவத்துறையாலும் விஞ்ஞானத்தாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்று என்ன தெரியுமா? ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பையை எந்த விஞ்ஞானத்தாலும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பை இருக்கலாம், அந்த கர்ப்பப்பையை இன்றைக்கும் எந்த விஞ்ஞானத்தாலும் கண்டுபிடிக்க முடியல, உருவாக்க முடியல. எதை எதையோ உருவாக்கிதான் கர்ப்பப்பையை உருவாக்க முடியல. அந்த கர்ப்பப்பையை எப்படி இருக்கும் இன்றைக்கு என்று நாம் எப்போவா பார்த்துருக்கோமா? கூகுளில் அதை சர்ச் பண்ணி பாருங்க, அதை சில சமயங்களில் ரிமூவ் பண்ணப்பட்ட கர்ப்பப்பையை பார்த்தா தெரியும் எப்படி இருக்கும் என்று தெரியுமா?
டாக்டர்கள் சொல்கிறார்கள், மருத்துவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் சொல்கிறது கிழிந்த துணியை போன்று இருக்கும். அது முடுக்காண்டிருக்கும், கைக்குள்ள அடங்கி போயிடும். ஒரு புடி கைக்குள்ள அந்த கர்ப்பப்பை நீங்க பாத்தீங்கன்னா சின்ன ஒரு பலூன், ஊதப்படாத சின்ன பலூன் எப்படி இருக்குங்க, அந்த பலூன் சைஸுக்கு தான் அந்த கர்ப்பப்பை இருக்கும், சின்ன கர்ப்பப்பை. அது சொல்ல இந்த மருத்துவர்கள் சொல்கிறார்கள், கிழிந்த பையை போல் பார்ப்பதற்கே ஒரு மாதிரியான தோற்றம் கொண்ட கர்ப்பப்பையினால். ஆனால் அந்த கர்ப்பப்பையை இன்றைக்கும் மனிதனால் உருவாக்க முடியவில்லை, விஞ்ஞானம் வளர்ந்த காலத்தில். நீ கரு உருவாக வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு டெஸ்ட் யூ பேபி சொல்றாங்களா இல்லையா, டெஸ்ட் யூ பேபி குழந்தை இல்லாமல் டெஸ்ட் யூ பேபி கணவனுடைய விந்து துளியை எடுத்து வச்சு கருவை உருவாக்குறது. இப்படி கருவை உருவாக்க நினைத்தாலும் கணவனுடைய ஒரு ஆணுடைய விந்து துளியை எடுத்து ஒரு குழந்தையை உருவாக்க வேண்டும் என்று டெஸ்ட் யூ பேபி மூலமாக குழந்தை உருவாக்க நினைத்தாலும் அவனுக்கு ஒரு கர்ப்பப்பை வாடகத்தாய் என்று சொல்லப்படக்கூடியவன் அவசியம், வாடகத்தாய் அவசியம். இவன் லேபில் என்னதான் டெஸ்ட் பண்ணி என்னதான் கருமுட்டியை சேர்த்து விட்டு அவன் லேபில் வச்சாலும் லேபில் வச்சு அவன் வளர்க்க முடியாது, கண்ணாடி கூண்டில் வச்சு வளர்க்க முடியாது. அவனுக்கு ஒரு வாடகத்தாய் வேண்டும். ஏன் வாடகத்தாய் வேண்டும்? அந்த வாடகத்தாயுடைய கர்ப்பப்பை அவசியம். காரணம், இந்த மருத்துவ உலகத்தால் கர்ப்பப்பையை இன்றைக்கு வரைக்கும் உருவாக்க முடியவில்லை. இதில் தோல்விதான் கண்டிருக்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது என்ன தெரியுமா? لقد خلقنا الانسان من سلاله من طين ثم جعلناه نطفه في قرار مكين. ஒரு விந்து துளி, அந்த விந்து துளியை நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியுமா? ثم جعلناه نطفه في قرار مكين. பாதுகாக்கப்பட்ட, நீங்கள் கற்பனையே செய்ய முடியாத, உங்கள் அறிவுக்கு எட்டாத ஒரு கற்பப்பையிலே வைத்து அந்த குழந்தையை நாம் உருவாக்குகிறோம். அந்த விந்து துளியை குழந்தையாக நாம் மாற்றுகிறோம். அதிசயம் என்ன விந்து துளியாக இருக்கும் போதும் அந்த கர்ப்பப்பை அதை ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். ஒரு உங்களுக்கு வயிற்றிலே, வாயிலிருந்து வயிற்றுக்குள்ளே ஒவ்வாத ஒரு பொருள் சென்றது என்று சொன்னால் அது வாமிக்கு மூலமாக வெளியே வந்துடும். வயிற்று எதுவுமே தங்காது. புதிய பொருள் அதுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளாத பொருள் வயிற்றுக்குள்ள போச்சுன்னா வாமிட் மூலமா வந்துடும். ஆனாலும் ஒரு புதிய பொருள், ஒரு விந்து துளி வயிற்றுக்குள் கர்ப்பப்பைக்குள் செல்கிறது, வாந்தி வரும். ஆனாலும் அந்த விந்து துளி பாதுகாக்கப்படுகிறது. நாம் அந்த கர்ப்பப்பையில வச்சு பாதுகாக்கணும். குர்ஆன் சொல்லுது என்ன தெரியுமா? அந்த கர்ப்பப்பையின் அதிசயம் இன்னும் சொல்லவா? குர்ஆன் சொல்லுது, சின்ன விந்து துளியாக இருக்கும் போது அது சைஸுக்கு அந்த கர்ப்பப்பை இருக்குது, அது இரத்த கட்டியாக மாறும்போது அந்த சைஸ் கொஞ்சம் விரிவடைந்து அந்த கர்ப்பப்பை அந்த குழந்தையை பாதுகாக்கிறது, அது கொஞ்சம் விரிவடைந்து சதை கட்டியாக உருவாக்குகிற போது அந்த கர்ப்பப்பை இன்னும் கொஞ்சம் விரிவடைகிறது. குர்ஆன் சொல்லுது விரிவடைகிறது. சும்மா கசவுனல் இல்லாமல் அம்மா, எலும்புகள் எல்லாம் பூட்டப்பட்டு ஏறக்குறைய ஒரு 4 கிலோ எடையுள்ள ஒரு குழந்தையாக அது உருமாறுகிற போது உம்முடுக்கான பலூன் சைஸில் இருந்த அந்த கர்ப்பப்பை விரிவடைகிறது. நாம பெரிதாக்குறோம், நாம பெருசாக்குறோம். இன்னும் சொல்லட்டா உலகத்துடைய அதிசயம், ஒரு குழந்தை அல்ல, ஏறக்குறைய 8 குழந்தைகள் எல்லாம் பிறந்த வரலாறுகள் உண்டு. ஒரே கர்ப்பத்தில் ஒரே சூழலில் 8 குழந்தைகள், 4 குழந்தைகள், 7 குழந்தைகள் என்று பிறந்த வரலாற்று அதிசயம் உண்டு. அந்த 8 குழந்தைகளுக்காக வேண்டியும் அந்த கர்ப்பப்பையை நாம் விரிவடைய செய்தோம். குழந்தைக்கு ஒன்றும் ஆக இடம் பத்தாது. பலூன் எவ்வளோங்க இருக்கும்? ஒரு பலூனும் குறிப்பிட்ட அளவு தான் ஊத முடியும். அதை ஊதுனா என்ன ஆயிரும்? வெடிச்சு போயிடும். குர்ஆன் சொல்லுது எத்தனை குழந்தை உள்ள இருந்தாலும், என்ன சைஸ்ல இருந்தாலும் அந்த கர்ப்பப்பை கிழிவதில்லை, உடைவதில்லை. அது ஒண்ணும் இல்லாமல் அது ரொம்ப நெருக்கி நெருக்கமாகி குழந்தைகள் மூச்சு திணறக்கூடிய அளவுக்கு அது உருவானதில்லை. 7 குழந்தை உள்ளே இருந்தாலும் கூட அது மூச்சு விடுவதற்கோ, அதுக்கு உணவு செலுத்தப்படுவதற்கோ, அது ஆரோக்கியம் கெட்டு போவதற்கோ எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் அந்த கர்ப்பப்பையை நாம் பாதுகாப்பாக அழகாக விரிவாக நாம் வச்சிருக்கோம். இதை நீ சிந்திச்சு பாத்தியா? இதை உன்னால உருவாக்க முடியுமா? குர்ஆன் சவால் விடுது, உருவாக்க முடியுமா? இன்னைக்கு விஞ்ஞானம் அதிலே தோல்வியை கண்டிருக்கிறது, விஞ்ஞானவரே தோல்வியை கண்டிருக்கிறது. குர்ஆனுடைய சவால், 1400 ஆண்டுகள் ஏ என்ன குர்ஆன் சொல்லிச்சு உருவாக்க முடியாது, இந்த பாரு ஒரு கர்ப்பப்பையை நாங்கள் உருவாக்க பாரு. அவன் டெஸ்ட் பேபியாக இருந்தாலும் ஒரு வாடகத்தாயின் மூலம்தான் குழந்தையை அந்த கருவிலே வைத்து பிறக்க வைக்க முடியுமே தவிர, செயற்கையாக ஒரு கர்ப்பப்பையை இன்று வரைக்கும் விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்தில் உருவாக்க முடியாது. குர்ஆன் சொல்லுகிற உண்மை இது. நீ எப்பேற்பட்ட அறிவு கொண்ட குர்ஆனை வச்சிருக்க பார்த்தியா கையில? குர்ஆன் நம்ம பார்த்து கேள்வி இருக்கு. இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி, இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி, அதில் கருவியல் ஆராய்ச்சி நிபுணர் இருக்கிறார் ஒருத்தர். அவர் முஸ்லீமானார்.
கருவை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒருவர் முஸ்லிமானார். முஸ்லிமாயி உலகத்திற்கு அவர் ஏறக்குறைய வந்து ஒரு 5418 பெண்களை வச்சு அவர் ஆராய்ச்சி செஞ்சார். செஞ்சுட்டு ஒரு தகவல் அவர் சொல்லக்கூடிய ஒரு உண்மை தகவல் சொன்னார். இந்த சமூகத்துக்கு சொன்னார், கரு சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் சொன்னார். அவருக்கு அது ஆச்சரியமாச்சு. அந்த ஆச்சரியம் அவருக்கு இஸ்லாத்தின் மேல் கொண்டு வந்துச்சு. என்ன சொன்னார் தெரியுமா? அவரு கருவுற்று இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை செய்தி என்னன்னா, கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் தான் கருவுற்று இருக்கக்கூடிய குழந்தையை சுமந்து இருக்கிற காலத்தில் எந்த சூழ்நிலையிலும் எக்ஸ்ரே அவர்கள் எடுக்கக்கூடாது. எக்ஸ்ரே எடுக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, எக்ஸ்ரே எடுக்கிற ரூமுக்குள்ள கூட அவங்க போகக்கூடாது. யாருக்காவது உதவுவதற்காக, தங்க தங்கச்சி அல்லது அக்காவுக்கு அம்மாவுக்கு உதவுவதற்காக வேண்டி அந்த எக்ஸ்ரே ஒளிக்கதிர்கள் இருக்கக்கூடிய அந்த ரூமுக்குள்ள கூட அவர்கள் செல்லக்கூடாது. அப்படி அவர்கள் சென்றால் அந்த குழந்தைக்கு அதனால் எக்ஸ்ரே கதிர்வீச்சுக்களால் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும். வெளிச்சத்தில் நடமாடலாம் நீங்க, ஒரு கர்ப்பமா இருக்கிறவங்க வெளிச்சத்தில் வெளி வெளிச்சத்தில் நடமாடலாம். ஆனா உடலை ஊடுருவி செல்லக்கூடிய எக்ஸ்ரே கதிர்கள் இருக்கக்கூடிய ஒளி இருக்கிறது அல்லவா. நம்ம இப்ப எக்ஸ்ரே எடுக்கிறப்போம், உள்ள ஒரு எலும்பு நல்லா இருக்கா, உள்ள வயிற்று பகுதி நல்லா இருக்கா, உடல் நல்லா இருக்கா, உள்ள ஆராய்ச்சி பண்ணதுல ஒளியை செலுத்தி இந்த உள், அதாவது நம்முடைய உடலுடைய உள்பகுதியிலே ஒளியை செலுத்தி எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ரே எதிர்கதிர்கள், எக்ஸ்ரே கதிர்கள் ஒளி கதிர்கள் இருக்கக்கூடிய ரூமுக்குள் கர்ப்பிணி பெண்கள் செல்லவும் கூடாது, எக்ஸ்ரே எடுக்கவும் கூடாது. இதனால் அது குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார். அவர் உதாரணம் இப்ப அந்த காலத்துல ஒரு உதாரணம் சொன்னா நமக்கு என்ன தெரியுமா? அந்த காலத்துல அந்த கேமரால பிலிம் போட்டு நம்ம கேமரா பிடிப்பா, பிலிம் போட்டு பிலிம் போட்டு பிடிப்பா. அந்த பிலிமை நாம வெளியில படக்குன்னு எடுத்துடக்கூடாது. எடுத்தா என்ன போயிடும்? பசுமமா போயிடும், எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதை ஒரு இருட்டு ரூமுக்குள்ள வச்சு அதை அப்படி அவர் எடுத்து அவர் போட்டோவை எடுத்து நம்ம கொடுத்தா, இதான் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதை எடுத்து கொடுத்தா தான் அதை என்ன செய்யும், குளமாக நமக்கு தெளிவாக நமக்கு வரும். வெளிச்சத்தில் அவர் பிரித்தாரு முடிஞ்சிடும். இதே மாதிரி அவர் சொல்றாரு, வெளிச்சம் படக்கூடிய உள்ளே ஊடுருவக்கூடிய ஒளிக்கதிர்கள் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இது ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காரு. ஏறக்குறைய சமீபத்தில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாள், 20 ஆண்டுகள் ஆட்சியை கண்டுபிடிச்சு அவர் சொல்லி முஸ்லீமானதற்கான காரணம் சொல்றாரு. நான் கரு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நான் குர்ஆனிலே ஆராய்ச்சி செய்தேன், குர்ஆனை எனக்கு படிக்க நேர்ந்தது, குர்ஆனில் கரு சம்பந்தமான ஒரு ஆயத்தை ஒரு வசனத்தை என் கண்களில் பட்டது, அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய அற்புதமான உண்மையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்தேன். என்ன சொல்கிறது என்ன கருவை பற்றி குர்ஆன், நஹ்லுக்குக்கும் ஃபீ புதூனி உம்மஹாத்திக்கும் கல்கம் மின்பாதி கல்கின் ஃபீ துலுமாத்தின் ஃபலாத்தின். குர்ஆன் சொல்லு, குர்ஆன் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நஹ்லுக்கும் ஃபீ புதூனி உம்மஹாத்திக்கும், நாம் உங்களை படைத்தோம், ஃபீ புதூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய உம்மாக்களுடைய உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றில் இருந்து நான் வயிற்றில் வச்சு உங்களை நாம் படைத்தோம், கல்கம் மின் பதவி கல்கின் படிப்படியாக நம்ம படைச்சோம். எப்படி படைச்சோம் என்று தெரியுமா? ஃபீ துலுமாத்தின் ஃபலாத்தின், மூன்று பாதுகாப்பான இருளுக்குள்ளே வைத்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு உங்களை நான் படைச்சு வெளியே கொண்டு வந்திருக்கோம். குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, மூணு இருளுக்குள்ள வச்சு தான் உங்களை படைச்சிருக்கோம். உங்களுக்கு வெளிச்சம் ஆகாது, உங்களுக்கு வெளிச்சம் படக்கூடாது என்பதற்காக வேண்டி வயிறு வயிற்றுக்குள்ளே கற்பப்பை, அந்த கற்பப்பைக்கு உள்ளே ஒரு 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 சதைப்பிண்டம், அந்த சதைக்கு உள்ளே வைத்து நான் ஒரு உங்கள் குழந்தையை நான் உருவாக்கியிருக்கேன், அந்த குழந்தையை உருவாக்கியிருக்கேன். பி துலுமாத்தின் சலாத்தின், ஒரு இருட்டு இருந்தால் பத்தாது, மூன்று இருட்டுக்கள் வைத்து அதற்குள்ளே வைத்து நான் உங்களை வைத்து குழந்தையாக பாதுகாப்பாக நான் வெளியே வச்சு படித்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று குர்ஆனுடைய இந்த விஷயத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன். குழந்தைக்கு இருட்டுதான் பாதுகாப்பு, குழந்தைக்கு ஒளி பாதுகாப்பு இல்லை. ஒளி குழந்தையின் மீது நேரடியாகப்பட்டால் அது குழந்தைக்கான பாதிப்பு, வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படும் என்று நான் இன்றைக்கு கண்டுபிடித்ததை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு குர்ஆன் சொல்லுகிறது. இருட்டுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, எனவே இருட்டில் வைத்து உங்கள் குழந்தையை உருவாக்கி நான் வெளியே கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறது என்று நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் என்று அந்த இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டியிலே பணிபுரியக்கூடிய அந்த கிறிஸ்தவர் இஸ்லாமான வரலாறை நமக்கு சொல்லித் தருகிறார். நாம் யோசிக்க வேண்டும், நம்மளுக்கு எப்படிப்பட்ட குர்ஆன் கையிலே இருக்கிறது, நாம் அந்த குர்ஆனை எதற்காக வேண்டி இருந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு அற்புதமான அறிவு சார்ந்த ஒரு குர்ஆனை நாம் வைத்துக் கொண்டு நாம் இந்த அறிவு அற்றவர்களாக அறிவை அடமானம் வைக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோமே. நாம் ஆழ பிறந்த சமுதாயம், நீ அறிவார்ந்த சமுதாயம், உன் கையில் அறிவு புகட்டக்கூடிய அற்புதமான குர்ஆன் இருக்கிறது என்று நமக்கு குர்ஆன் பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லித்தருது. சமீபத்தில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான், ஒரு 20 ஆண்டுகளுக்கு 15 ல் இருந்து 20 ஆண்டுகளுக்குள்ளதான்
இள நரை பத்தி ஆராய்ச்சி செய்யப்படுது. ஒரு காலத்துல கருகரன் கடைசி 60 வயசாலும் முடிஞ்சிருக்கும், கருகரன் இருக்கும். இப்பதான் வந்து என்ன சீக்கிரம் சீக்கிரமே நரைச்சு போயிரு, 30 வயசுக்கார அவருக்கு நரைச்சு போக முடியல. இள நரைன்னு சொல்றாங்க. இந்த இள நரைக்கு சமீபத்தில் இது அதிகம், இள நரைகள் என்பது. இந்த இள நரைகள் சிறுவர்களுக்கு, சிறுவர்கள் முதற்கொண்டு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இள நரை வருது, வாடி வயசுல உள்ளவனுக்கெல்லாம் இள நரை வருது. இந்த இள நரை எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு உளவியல் துறையிலே நோபல் பரிசு பெற்றவர் ராபர்ட் லெப்கோவிட்ஸ் என்று சொல்லப்படக்கூடியவர், ராபர்ட் லெப்கோவிட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஆராய்ச்சியாளர். அவர் வந்து உளவியல் ஆராய்ச்சி, சைக்காலஜி ஆராய்ச்சி செஞ்சவர். அவர் ஆராய்ச்சி செஞ்சு இந்த முடிவை அவர் தான் சொன்னார். பல ஆயிரக்கணக்கான பேர்த்தை அவர் ஆராய்ச்சி செஞ்சு இள நரை, வாலிபர்களுக்கு சிறுவர்களுக்கெல்லாம் இளநரை ஏன் ஏற்படுது அப்படிங்கிற ஆராய்ச்சி செய்து அது உலகத்துக்கு சப்மிட் பண்ணார். உலகம் அதை ஏற்றுக்கொண்டது, மருத்துவ உலகம் அதை ஏற்றுக்கொண்டது, மருத்துவ உலகம் அதுதான் காரணம் என்று சொல்கிறது. என்ன காரணம் அவர் சொன்னார் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு இளநரை ஏற்படுகிறது சொன்னால், முடி நரைக்கிறது என்று சொன்னால், வயசானவர்கள் நடக்கிறது அல்ல, இள வயசுலேயே அவனுக்கு நரைக்கிறது என்று சொன்னால், அவனுக்கு உடல் கூறுகள், உடல் கோளாறுகள் எல்லாம் 10% தான், மீதம் உண்டான 90% இரு என்று சொன்னால், அவன் மன அழுத்தத்துக்கு ஒரு மனிதன் உருவானால், மன அழுத்தம் அவனுக்கு அதிகமாக இருந்தால், பயம் அவனுக்கு அதிகமாக இருந்தால், திடுக்கமான செய்திகளோ நிகழ்வுகளோ அவனை தாக்கினால், கவலை அவனுக்கு அதிகமாக ஏற்பட்டது என்று சொன்னால், இப்படி ஒரு மனிதன் இந்த விஷயங்கள்ல மன அழுத்தம், பயம், கவலை, திடுக்கம் போன்றவையால் அவன் அதிகம் பாதிக்கப்படுகிற போது, ஒரு மனிதன் அவன் இள வயசுலேயே நரைத்து போவதற்கான, அவனுடைய முடி நரைத்து போகும், டிஎன்ஏவுடைய கோளாறு அங்கு ஏற்படும், கவலை ஏற்படுகிற போது, மனச்சோர்வு ஏற்படுகிற போது, அவனுக்கு டிஎன்ஏவிலே கோளாறு ஏற்படும், விரைவிலேயே அவனுடைய முடி நரைத்துவிடும். அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பெரிய ஒரு திடுக்கமான செய்தி அல்லது கவலையான ஒரு செய்தி அவனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் நடக்குதுங்க, அடுத்த ஒரு மாதத்தில் கூட ஒட்டுமொத்த முடியும் அவனுக்கு நரையாக மாறிப்போவதற்கு வழிகள் உண்டு. இது சின்ன வயசுதான், ஒரு பெரிய திடுக்க அவனுக்கு வந்துச்சு, ஒரு கவலை வந்துச்சு, ஒரே மாற்றத்தில் கூட ஒரு ஒட்டுமொத்த முடியும் நரைமுடியாக மாறி போய்விடும் என்று அவர் ஆராய்ச்சி செய்தார். இது ஆராய்ச்சி உண்மை என்று இந்த மருத்துவ உலகம் கண்டுகொண்டது. 1982 மலேசியாவுடைய ஏர்லைன்ஸ்ல ஏர்லைன்ஸுடைய விமானியாக, விமான ஓட்டுபராக இருந்தவர் எரிக் மூடி என்று சொல்லப்படக்கூடியவர், அவர் என்ன செஞ்சார்னா, ஒரு தன்னுடைய விமானத்தை ஒரு கடந்த தரை இறக்கும் போது 4 எஞ்சின்கள் உண்டு விமானத்தில், 4 எஞ்சினுமே பழுதாகி போச்சு, 4 எஞ்சினுமே பழுதாகி போச்சு. பழுதாகி போனதுல அவரால் விமானத்தை சரிவர இயக்க முடியல, இறக்க முடியல, தரை இறக்க முடியல. நீண்ட நெடுநேர போராட்டத்துக்கு முன்னாடி மக்கள் எல்லாம், அங்கிருந்த மக்களே, பயணிச்ச விமானம் எல்லாருமே அறிவிச்சாங்க, நமக்கு இப்ப மரணம் தான், ஒண்ணுமே செய்ய முடியாது, நம்ம இப்படி மாட்டி குடிச்சு, விமானத்துடைய 4 இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆகி போச்சு, நம்ம எப்படி தரை இறக்க போறோம் தெரியல, எது நடந்தாலும் நடக்கலாம் அப்படின்னு பதப்பதைப்பு, ஒரு திடுக்கம், ஒரு கவலை எல்லாம் சேர்ந்து சூழ்ந்து கொண்ட போது, ஒரு வழியா ஜகர்த்தாவுடைய ஏர்போர்ட்ல அந்த விமானத்தை வந்து லேண்ட் பண்ணிட்டார். லேண்ட் பண்ணி முடித்த உடனே அந்த அவருடைய அந்த ஏரன்ஸ் விமானி ஏரிக் மூடி என்று சொல்லப்படக்கூடியவர், ஒரே மாதத்தில் அவருடைய ஒட்டுமொத்த தலைமுடியை நடத்துது. இத்தனைக்கும் அவர் 28 வயசு வாலிபர், ஒரே மாதத்தில் தலைமுடி நடந்து போச்சு. டாக்டர்கிட்ட போய் கேட்டார், டாக்டர்கள் சொன்னாங்க சமீபத்தில் ஏதாவது திடுக்கமோ கவலையோ உங்களுக்கு ஏற்படுத்தா? ஆமாம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி, அந்த மனக்கவலையும் அந்த திடுக்கமும் அந்த சம்பவம் தான் உங்களுடைய முடி ஒரே மாதத்தில் நரைப்பதற்கான காரணம் என்று சொன்னார். இது ஆச்சரியம் நமக்கு, என்ன தெரியுமா, ஒரு முடி நரைப்பதற்கு கவலை, பயம், திடுக்கம் காரணம் என்று இந்திய மருத்துவ உலகம் ஒப்புக்கொள்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி குர்ஆன் இதை நமக்கு அப்போவே சொன்னது. என்ன தெரியுமா, உலகத்தினுடைய முடிவு நாள், அந்த முடிவு நாளுடைய நிகழ்வுகளை பார்த்து நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாமா? அந்த முடிவு நாளில் என்னென்ன நடக்கும் என்று தெரியுமா? கியாமத்து நாளுடைய அந்த உலகம் அழிவு நாளில் என்னென்ன திடுக்கங்கள் ஏற்படும் என்று தெரியுமா? அந்த திடுக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், குர்ஆன் சொல்கிறது, உலகத்துடைய அழிவு நாளின் போது ஏற்படக்கூடிய அந்த திடுக்கமும் அந்த பயமும் கவலையும் எப்படி, எந்த அளவுக்கு உங்களை தாக்கும் என்று சொன்னால், யோமை எஜி அருள் வீழ்தான சீபா, குழந்தைகளுடைய தலைமுடி கூட நரைத்து போகும். குர்ஆன் சொல்லுது, குழந்தைகளுடைய தலைமுடி நரைத்து போகும், அவ்வளவு திடுக்கமும் உங்களுக்கு கவலையும் ஒரு பயமும் அந்த கியாமத்தினாலுடைய நிகழ்வுகளை பார்த்து நீங்கள் பயந்து போவீர்கள், திடுக்கமாகி போவீர்கள். அந்த திடுக்கம் பயத்தின் காரணத்தினால்
சின்ன பிள்ளையுடைய தலைமுடி கூட நரைச்சு போகும். சீபனிஸ்தமா உன்பத்திலும் மிகி சின்ன பிள்ளையுடைய முடி கூட நரைச்சு போகும். அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாமா என்று குர்ஆன் சொல்லுகிறது. யோசித்து பாருங்க, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தலைமுடி ஏன் நரைக்கிறது, இள நரை ஏன் வருகிறது என்பதற்கான அறிவியல் பூர்வமான உண்மையை, அதற்கான காரணத்தை குர்ஆன் அன்று சொல்லுகிறது. இந்த நூற்றாண்டிலே ஒருவர் கண்டுபிடிக்கிறார் இள நரைக்கு காரணம் கவலை திடுக்கம். அப்படியானால் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு குர்ஆன். இப்படி நாம் குர்ஆனை திறந்து வைத்துக் கொண்டு நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பாருங்கள், அற்புதமான தகவல்களும் அறிவு சார்ந்த தகவல்களும் நம்மை வியப்பில் ஆழ்த்தும். நாம் தான் அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த விஷயங்களை. யாரோ சொல்லி இது குர்ஆனில் இருக்கிறது என்று நாம் பெருமைப்பட்டு ரசித்து கேட்கிறோமே, குர்ஆன் நமக்கு தரப்பட்ட குர்ஆன், இந்த உம்மக்கு தரப்பட்ட குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் இல்லையா, தரக்கும் தீக்குமுல் அம்ரைன், உங்கள்கிட்ட ரெண்டு நான் விட்டுட்டு போறேன், கிதாபுல்லாஹ் லன் தஜிதுல்லோ மாத்தமஸ்தக்கும் பிஹிமா, அந்த ரெண்டை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் ஒருபோதும் நீங்கள் கெட்டு போய்விட மாட்டீர்கள், தாழ்ந்து போய்விட மாட்டீர்கள், தோல்வியிட்டு விட மாட்டீர்கள். கிதாபுல்லாஹ் ஒன்று குர்ஆன், சுன்னத் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான வழிமுறைகள் என்று நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அற்புத உண்மைகள் குர்ஆனும் ஹதீஸும் நம்மிடத்தில் இருக்க, நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அந்த குர்ஆனையும் ஹதீஸையும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு இன்னொரு செய்தியை நான் சொல்வேன் இந்த இடத்துல. கேம்பிரிட்ஜினுடைய ஆச்சரியமான ஒரு செய்தி, நாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்தி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தினுடைய இந்த தாவரவியல் பூச்சி தாவரங்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் டாக்டர் ஐஎம்இ என்று சொல்லப்படக்கூடிய இஸ்ராத்து கொண்டாடியவர், டாக்டர் ஐஎம்இ என்று சொல்லப்படக்கூடியவர் இஸ்ராத்துக்கு வந்தவர். இவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறார், ஏன் தெரியுமா, குர்ஆனை எடுத்து அவர் படிக்கிறார். கிறிஸ்து அவர் கிறிஸ்தவராக இருக்கும்போது குர்ஆனை எடுத்து அவர் படித்தார். நாம் அப்படி படிக்கிறது இல்லை, நாம் ஓதுறதோடு இங்கே பாதிக்கிறோம். குர்ஆனை எடுத்து அவர் ஆராய்ச்சி செய்கிறார். செஞ்சுட்டு அவர் ஒரு அதிசயமான ஒரு செய்தியை சொல்கிறார், நான் என்னுடைய ஆராய்ச்சிகளை கண்டுபிடித்த ஒரு செய்தி, அதற்கான தீர்வு குர்ஆனில் இருந்துச்சு. என்ன தெரியுமா, குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, சிலந்தியை பற்றி சொல்லி காட்டுகிறது குர்ஆன். மசலுல் லதீன இத்தகது மின்துனில்லாஹி அவுலியா அன்க மசலில் அன்கபூத், அல்லாஹுவை தவிர மற்றவர்களை கடவுளாக ஆக்கிக் கொள்வதற்கு உதாரணம் என்ன தெரியுமா, க மசலில் அன்கபூத், சிலந்தி பூச்சியினுடைய வலையை போன்று, சிலந்தி பூச்சியினுடைய வலையை போன்று. இத்தகதத் பைசன், அது வீட்டை கட்டுகிறது, இன்ன அவுகனல் உயூத்தி லபைத்துல் அன்கபூத், உலகத்திலேயே பலகீனமான வீடு சிலந்தி பூச்சியினுடைய வீடு தான், பூனு உதரச்சி உடிஞ்சு உடஞ்சு போயிடும், அப்படிப்பட்ட வீடு சிலந்தி பூச்சியினுடைய வீடு. லவுக்கான யோனமை இத்தனையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இதை நீ சிந்திச்சு பார்த்தியான்னு கேட்குறான். நம்ம சிந்திக்கிறதில்ல கடைசியில் என்ன கேட்கும், லவுக்கானு யோனமோ, இது என்னைக்காவது எடுத்து சிந்திச்சு பார்த்துருக்கியா, நான் இதில் என்ன சொல்ல வரேன்னு சிந்திச்சு பார்த்துருக்கியா, உனக்கு என்ன மேட்டாப்பில் பார்க்குறேன், என்ன பார்க்குறேன், ஓ சிலந்தி பூச்சி வீடா, அது லேசானது தான், அது பூனை ஊனா ஊதிப்போயிடும், ஒரு ஒட்டடை பூச்சி அடுத்தா அது செத்து போயிடும், அது முடிஞ்சு போச்சு, அதோட சிலந்தி பூச்சி அல்லாஹ் சொல்கிற மாதிரி அது வந்து லேசான ஒரு வீடு தான், பலகீனமான வீடு தான். இதான் நம்ம ஆராய்ச்சி, அவர் ஆராய்ச்சி பண்ணார், ஐஎம்இ ஆராய்ச்சி பண்ணார், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியுடைய ஆராய்ச்சியாளர் அவர் ஆராய்ச்சி பண்ணார். ஆராய்ச்சி பண்ணி அவர் சொல்றார், இதில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எனக்கு ஆச்சரியப்படுது, என்ன தெரியுமா, அல்லாஹு தஆலா இதில் சொல்லும் பொழுது ஒரு இலக்கண வார்த்தையாக ஒரு வார்த்தையை சொல்றான். என்ன வார்த்தை சொல்ல தெரியுமா, இந்த பைத்துல் அன்கபூத், சிலந்தி பூச்சியுடைய வீடுன்னு சொல்லிட்டு இத்தகத், அது அந்த வீட்டை கட்டுகிறது. எந்த வார்த்தையை பயன்படுத்தா, இத்தகதத்துன்னு பயன்படுத்துறான். அது என்ன வார்த்தை தெரியுமா, பெண்பாலுக்குரிய வார்த்தை. அவள் வந்தால், போனால், செய்தால், நம்ம பெண்பால் இல்லு சொல்றோம் இல்லையா, இது மாதிரி குர்ஆன் அல்லாஹ் சிலந்தி பூச்சியை சொல்லும்போது என்ன, சிலந்தி பூச்சியை வீடு கட்டுறதுன்னு சொல்லும்போது என்ன சொல்லுங்கண்ணா, பெண்பாலை போட்டு பெண் சிலந்தி வீடு கட்டியதுங்கிறான் அல்லாஹ், பெண் சிலந்தி வீடு கட்டியோஸ் இத்தகதத்து பைத்தன், அந்த பெண் சிலந்தி வீடு கட்டியது அப்படின்னு குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன் பெண் சிலந்தின்னு அல்லாஹ் தஆலா சொல்லணும், பொதுவாக சிலந்தின்னு சொல்லிட்டு போட்டுதானே, சிலந்தி வீடு கட்டுன்னு சொல்லணும் தானே, ஏன் அதில் குறிப்பிட்டு பெண்பாலை போட்டு இத்தகதத்து பைத்தன், அது பெண் சிலந்தி தான் வீடு கட்டுன்னு சொன்னாரு. இன்னைக்கு ஆராய்ச்சி செய்து அவர் சொல்றார், பூச்சி தாவரவியல் ஆராய்ச்சியாளர் அவர் சொல்றாரு, எனக்கு ஆச்சரியப்பட்டு போறேன், இஸ்லாம் அவருக்கு இது காரணமாக இருந்துச்சு எனக்கு சொல்லார். ஏன் தெரியுமா, நான் பூச்சிகளை ஆராய்ச்சி செய்கிற போது, சிலந்திகளை நான் ஆராய்ச்சி செய்த போது எனக்கு ஒரு ஆய்வு கிடைத்தது என்னவென்று சொன்னால், சிலந்திகளில் ஆண் சிலந்தி பெண் சிலந்தி இருந்திருக்கும், ஆண் சிலந்திக்கு கூடு கட்ட தெரியாது, ஆண் சிலந்தி கூடு கட்டாது. பெண் சிலந்தி தான் பருவ வயதை அடைகிற போது, பெண் சிலந்தி தான் பருவ வயதை அடைகிற போது அதனுடைய உடலிலிருந்து ஒரு விதமான, பெண்களுக்கு எப்படி மாதவிடா ஏற்படுதோ அதுபோன்று பெண் சிலந்திக்கு ஒரு பருவ வயதை அடைகிற போது அதற்கு அதனுடைய வாயிலிருந்து ஒரு பசை வெளியாகும். அந்த பசை
தன் இனத்தை தன்னுடைய ஆணை கவர் செய்வதற்காக வேண்டி தன் ஆணோடு குடும்பம் நடத்துவதற்காண்டி சிலை பின்ன ஆரம்பித்தோம். பெண் சிலந்தி மட்டும்தான் சிலை பின்னும், ஆண் சிலந்தி சிலை பின்னாது. ஆண் சிலந்தி ஆண் சிலந்தி பெண்ணோடு அது கூடி கழிவுமே தவிர பெண் சிலந்திக்கு மட்டும்தான் கூடு கட்ட தெரியும். ஆண் குழந்தைக்கு ஆண் சிலந்தியுடைய வாயில பசையே வராது. பெண்ணுக்கு மட்டும்தான் பெண் குழந்தைக்கு மட்டும்தான் வரும், அது பெண் குழந்தை மட்டும்தான் கூடு கட்டும். இந்த செய்தி எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் இத்தகதுக்கு பைத்தா பெண் சிலந்தி வீடு கட்டும். அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் அறிவியலும் புவியியலும் எந்த மருத்துவ உபகரணமும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆன் பேசிய இந்த வார்த்தை எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. இந்த இலக்கண வார்த்தை எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது, வியப்பை ஏற்படுத்தியது. நான் முஸ்லிமானேன் என்று சொன்னார் என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நண்பர்களே, நான் இறுதியாக சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? உலகத்தில் அறிவார்ந்த குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்திருக்கிற சமூகம் நாம். இந்த அறிவார்ந்த வேதத்தை வைத்துக் கொண்டு நாம் அடுத்தவர்களிடத்தில் அறிவிப்பட்டு கிடக்க வேண்டிய அவசியமில்லை என்று குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் உலகை ஆள பிறந்தவர்கள். எப்படி இன்றைக்கு உலக வல்லரசு நாடுகள் எல்லாம் ஹமாஸ் என்கிற அந்த சிறிய படையை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்களோ, நாம் இதுநாள் வரைக்கும் இஸ்ரேல் தான் மிகப்பெரிய அறிவாளிகள், யூதர்கள் தான் உலகத்தின் அறிவாளிகள் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் அந்த அறிவல் தான் துச்சம், ஒரு துக்கா என்று நினைத்துக் கொண்டு ஹமாஸ் செய்கிற ஒவ்வொரு வேலையும் எங்களுக்கு, ஒவ்வொரு அவர்கள் செய்கிற ஒவ்வொரு நகர்வுகளும் எங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது, வியப்பில் ஆக்குகிறது என்று வல்லரசுகள் சின்ன படை ஹமாஸ், அதுவும் ஹமாஸ் என்று சொன்னால் ஒரு முஸ்லீம்கள் செய்யக்கூடிய அந்த வேலையை பார்த்து நகர்வுகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்கிறார்கள். முஸ்லீம்கள் தான் உலகத்தில் அறிவு சார்ந்தவர்கள், யூதர்கள் அல்ல. அந்த அந்த மாயை இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது, அந்த மாயை சுக்குநூலாக தகர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த கோபமும் அந்த கோபத்தின் அந்த இயலாமையின் வெளிப்பாடு தான் பொதுமக்களை இன்றைக்கு கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறேன். தனக்கு இருந்த ஒரு மாயை, தனக்கு இருந்த ஒரு பிம்பம், நான் தான் அறிவாளி, நான் தான் வல்லரசு, நான் தான் வல்லரசியை அறிவைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அறிவை வைத்து சொன்ன அந்த பிம்பம் இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அது கண்மூடித்தனமாக வெறி கொண்டு இன்னைக்கு பலத்தீன முஸ்லீம்களை, அப்பாவி முஸ்லீம்களை அடித்துக் கொண்டு வைக்கிறார்கள். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ் கிடையாது, உலகத்தில் நாம் அறிவாளிகள், நாம் தான் உலகை ஆள பிறந்தவர்கள். நம்முடைய அறிவை நாம் பயன்படுத்தாமல் அரசியல்வாதிகளிடத்திலும் இயக்கவாதிகளிடத்திலும் அடிமைப்பட்டு அடகு வைத்துவிட்டு நாம் ஏதோ ஒன்று பின்னால் போய் கொண்டிருக்கிறோமே, இல்லை இல்லை, அறிவு கொண்டு ஒன்றுபடுங்கள், அறிவு கொண்டு ஆளுமை கொடுத்துங்கள், உங்கள் அறிவை கொண்டு இந்த உலகத்தை ஆளலாம் என்று குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிற அந்த வழிமுறையை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் இந்த முஸ்லீம்களுக்கு என்றைக்கும் வெற்றியை தந்து